வீரியமுள்ள விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சலக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, 18/10/2023 முதல் 16/11/2023 வரை 30 நாட்கள் துலா மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தினுடைய மாதம், 12 ராசி மாதம். பத்தாமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 12 நீச்சம், ராசி அதிபதி செவ்வாய் அஸ்தங்கம், 11 அதிபதி புதன் 15 நாளைக்கு அப்புறம் உங்கள் ராசியில் இருக்கிறது, 6 இடத்துல குரு, 5 இடத்துல ராகு, 11 இடத்துல கேது. மூன்றாம் இடத்துல சனி பகவான். இதில் எல்லாம் 3 இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல விஷயம், 11 இடத்துல இருக்க கேது நல்ல விஷயம், நல்லது பண்ணுவார். மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சில சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வகையிலே பிரயாணிக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இதெல்லாம் யாருக்குன்னா, ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிரக அமைப்பானது கொஞ்சம் சில சங்கடங்களை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாத்தையும் ஒரு கோபப்பட வைக்கக்கூடியது. எல்லா விஷயங்களையும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு எதுவுமே நடக்காமல் போகிறது. அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்கனவே கட்டங்களை அனுபவித்தவர்கள் இப்பொழுது இந்த மாதத்தில் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது அப்படியே தான் இருக்கும். ஒரு லைசன்ஸ் கிடைக்கல, அரசாங்கத்து மூலமாக சைன் வர சில கையொப்பம் கிடைக்கல, கடனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க கடன் கிடைக்கல, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏற்கனவே கட்டப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் அதனுடைய மாற்றம் வரும், கிடைச்சிரும். ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே கிடைக்காது, கொஞ்சம் லேட்டாகும். ஒரு வீடு கட்டிட்டோம், வீட்டுக்கு குடி போக முடியல, இல்லை வீட்டுக்கு குடி போன இடத்துல என்னால் மேற்கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியலன்னா அதில் சில மாற்றங்கள் வரும். கட்டி முடித்து வீட்டுக்கு குடி போனவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணிட்டு இருக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இல்லைன்னா உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக 40 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு யோகம் யோகமாக இருக்காது, அதியோகமாக இருக்கும். கட்டம் கட்டமாக இருக்காது, பெரிய கட்டமாக இருக்கும். பெரிய கட்டம்னா என்ன, பணம் தேவை, தேவைதான், ஆனால் அந்த தேவை பூர்த்தி ஆகாது. பணத்தை பற்றி நினைக்கவே இல்லை, எல்லாம் எனக்கு சரி தான், வந்தால் வருது, வராட்டினா போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவுமே கட்டம் கிடையாது. இது ரெண்டு தான் வித்தியாசம். அது யாருக்கு இருக்கும், 53 வயசுக்கு மேலே 63 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு இது தான் இருக்கும். தேவை இருக்கும், ஆனால் அந்த தேவைக்கு தகுந்த வரவு வந்தால் ரைட்டு வெல்கம், இல்லையா நோ பாதர் அபவுட் இட், பரவாயில்ல, கிடைக்கும்போது கிடைக்கட்டும், நான் அப்படியே இருந்துக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லாமே ஓரளவுக்கு மன அமைதியும் நிம்மதியும் இருக்கும். எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்பாகவே இருக்கும். யாருக்கிட்டேயும் போய் எதுக்காகவும் சிபாரிசு கேட்காதீங்க, யாருக்கிட்டேயும் போய் எதுக்காகவும் உங்கள் கட்டத்தை சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நடக்கிறது நல்லதாகவே நடக்கிறதுன்னு நினைச்சின்றிருங்க, கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் ஐப்பசி மாதங்கிறது நவராத்திரி, உங்களுக்கு 8 அதில் ஓடுற ஓட்டம் ஓடி போயிடும். நவராத்திரியை கொண்டாடுபவர்கள் நவராத்திரி தேவிகளை, உப்பெரும் தேவிகளை, திருவர சுந்தரியாக இருக்கக்கூடிய துர்கா லட்சுமி சரஸ்வதியை கொண்டாடுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கட்டங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணுவோம். 23 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி எல்லாம் ஒரே நாளில் வருது. அதனால் அன்றைக்கு நீங்கள் வேண்டக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் பூரா, ஏன் அடுத்து வரக்கூடிய நவராத்திரி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை அந்த
அம்மாக்களான மூன்று அம்மாக்களும் கொடுப்பாங்க. அடுத்தது ஒரு ஆறு நாளில் பன்னெண்டாம் தேதி 12-11 அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தினுடைய நடுப்பகுதியில் தீபாவளி வருது. தீபாவளியை கொண்டாடுங்க. அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை, கேதார கௌரி விரதம், கேட்டதை கொடுக்கக்கூடிய கேதார கௌரி விரதம், வேண்டும் வரத்தை தரக்கூடிய தெய்வம்னு ஒன்று இருக்குது, பல பேர்த்துக்கு தெரியல. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வடபழனி முருகன் கோவில் இருக்குது. முருகனோட பெரிய தெய்வம் எதுவும் இல்லை, நல்ல அருமையான தெய்வம் முருகா முருகான்னு தினம் நீங்கள் ஆறு தடவை சொன்னாவே போதும், அந்த முருகன் உங்கள் இல்லம் தேடி உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுவார். ஆனால் வேண்டியதை கொடுக்கக்கூடிய வேங்கீஸ்வரன் ஒன்று இருக்குது அந்த வடபழனி கோவில் பக்கத்துலேயும், சிவனாலயம் சிவாலயம், அங்கே போய் நீங்கள் போய் சும்மாவே இருங்க, எல்லாமே கிடைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, வேண்டியதை கொடுக்கக்கூடிய அந்த வரம் தரக்கூடிய அந்த அம்பாளாகப்பட்டவள் உங்களுக்கு ஒரு வருடத்திற்குண்டான நல்ல விஷயங்களை இந்த நவராத்திரி பூஜையில் கொடுக்கும். இந்த கேதார கௌரி விரதம் கெட்டதை கொடுக்கும். அதனால் அடுத்து வரக்கூடியது கந்தர் சஷ்டி, தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசை, அன்னிலேருந்து கந்தர் சஷ்டி, ஒரு வாரத்துக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம், இல்லை முருகனை வழிபடலாம், நல்லதே நடக்கும். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாவே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஆனால் சில விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் சில நேரங்களில் கொஞ்சம் குறையும். அது எதனாலன்னா, அடுத்தவர்களுடைய தூண்டுதலால், இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களால் தூண்டக்கூடிய விஷயங்கள் சில பல சண்டை சச்சரவுகளை உருவாக்கும். அதனால் யார் சொல்லியும் கேட்காம உங்களுடைய சொந்த எண்ணம் செயல் அடிப்படையில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பூரா சாதாரணமாக போயிடும், நல்லதே நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம்.